بسم الله الرحمن الرحيم وعن ابي شريح الخزاعي رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من اصيب بدم او خبل யார் ஒரு கொலை அல்லது ஒரு காயம் ஏற்படுத்துதல் போன்ற ஒன்றில் அவர்கள் சோதிக்கப்பட்டார்களோ, வல கபுலு அல்ஜர்ஹ், கபுல் என்பதாகிறது காயத்தை குறிக்கும், ஃபஹுவ பில் கியாரி, அவருக்கு இஷ்டம் இருக்கிறது. இப்போ இந்த வல் கபுலு அல் ஜர்ஹ் என்பது ராவியுடைய விளக்கம், கபுல்னா என்னங்க விளக்கம் சொல்ற நடுவில், ஃபஹுவ பில் கியாரி, அவருக்கு இஷ்டம் இருக்கிறது. பைன எஹிதா சலாதி, மூன்று விஷயங்களிலே ஒன்று, பைன் அராத ராபி அத்த, இந்த மூன்றை தவிர நான்காவது ஒன்றை அவர் நாடினால், ஃபஹுது அலா யதைஹி, அவருடைய இரண்டு கைகளையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அதற்கு நான்காவது ஒன்றை செய்ய அனுமதிக்காதீர்கள். பைன ஐ எக்கு தஸ்த, ஒன்று அவர் கிசாஸ் பழிவாங்கி கொள்ளலாம், அவ் யஃபு, அல்லது மன்னித்து விடலாம், அக்குல, அல்லது அவர் அதற்குரிய தண்ட குற்றம் பிணைத்தொகையை பெற்றுக்கொள்ளலாம். பயின் அகதம் இந்த ஆலிக்கு செய்யல், இந்த மூன்றிலிருந்து ஒன்றை அவர் பெற்றுக்கொண்டால், சும்மா அதா பாததாலிக்க, அதற்கு பின்பு மீண்டும் வரம்பு மீறினால், பலகும் நார், அவருக்கு நெருப்பு இருக்கிறது, நரகம் இருக்கிறது, ஹாலிஜன் ஃபீஹா, அது நிரந்தரமாக இருப்பார், முகல்லது நிரந்தரமாக்கப்பட்டவராக, அபதன் என்னென்றிருக்குமே. ரவாகு தாரணி அப்படின்னா என்ன, முதல்ல வந்து கொலை, ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணால் அவருடைய அவுளியாக்கள், அவருடைய வழிகாரர்கள், மகனாக கொலை தந்தை, தந்தையை கொலை பண்ணிதல் மகன், தம்பி கொலை பண்ண அண்ணன், அண்ணனை கொலை பண்ண தம்பி, இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதற்கு பகரமாக அவனை கொலை செய்வது, தந்தையை கொலை செய்தவனை மகன் கொலை செய்யலாம், தானா கொலை செய்யும் நீதிபதியிட்டு போய் உத்தரவு வாங்கி, நீதிபதி வந்து சில நேரங்களில் சில ஊர் பழக்கப்படி அவர்கிட்டே ஒப்படைச்சிடுவாங்க, நீ கொலை செஞ்சுக்கணும், மகனே வாழை எடுத்து வெட்டிடுவார், இல்லை என்றால் நீதிபதி அதற்கென்று நியமிக்கப்பட்ட தண்டனை கொடுக்கக்கூடியவர் நியமிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுவாங்க, ஜல்லாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொல்லுபவர் அப்படின்னு அர்த்தம், அவர்கிட்ட ஒப்படைச்சா அவர் தண்டனை நிறைவேற்றி அவர் கழுத்தை வெட்டி சாப்பிடுவார். இப்போ அரசாங்கத்தில் தூக்கு போடக்கூடியவர் கொடுத்துருவாங்க, அவர் தான் தூக்க மாட்டுவார், தந்தையை கொலை செய்தவனை அவர் மகன் நானே தான் அவர் தூக்கல மாட்டுவேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒன்று கொலை செய்து கொள்ளலாம், பயனை எக்ஸ அல்லது மன்னிச்சிடலாம், சரி மன்னிச்சேன்னா மன்னிச்சு அவர் சும்மா விட்டுடலாம், அவர் இறக்குதல் அக்கல் அல்லது பிணைத்தொகையை பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு இதெல்லாம் பத்தாது பிணைத்தொகையை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு, இத்தனை நூறு ஒட்டகம் கொடுங்கன்னு வாங்கி கொண்டு அவரை விட்டு விடலாம். இது மூணும் செய்யலாம், பையன் அக்கதம் இந்த ஆளுக்கு செய்யல், சும்மா அதா பாதுதாலிக்க, இது ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்கு மேல் வரம்பு மீறினவன் அப்படின்னா ஒருத்தர் அகல் பெற்றுக்கொண்டாச்சு, தீயத்து வாங்கியாச்சு, இவனுக்கு நூறு ஓட்டம் வாங்கின பின்னாடி மனசு அடங்கல, காத்துக்கிட்டே இருந்தான், ஒரு சமயம் வந்தபோது அவனையும் போட்டுட்டான், அப்போ நான் கொண்டவனாச்சு சும்மா விடுவ முடியுமா அப்படின்ட்டு அவன் மேலே வெறியோடு இருந்து அவனே போட்டுட்டான், உடனே இவனை பிடிச்சி வெட்டிட வேண்டியதான், ஏன்னா ஏற்கனவே தீயத்து பெற்றுக்கொண்டு அந்த கலை அந்த கதை முடிஞ்சு போச்சு, இப்போ இது வந்து புதுசாக நீ வெட்டியிருக்கிற, அதனால தீயத்து பெற்று கொள்ளாது அவனை நீ வெட்டி இருந்தால் உன்னை ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதுவும் சட்டப்படி பார்த்தா அரசாங்கத்தை சொல்லிதான் வெட்டணும், அப்படியே வெட்டிட்டாலும் மன்னிக்கலாம். உதாரணமாக தந்தையும் ஒரு கொலை செஞ்ச ஒருத்தனை மகன் என்ன செஞ்சான், இவனை தேடி போய் அவனை வெட்டிட்டான், இவன் கொண்டுட்டான், பிரச்சனை வந்து சொன்னால் விதி விட்டுடலாம், ஏன்னா தந்தையை கொலை செஞ்சாலும் உனக்கு கொலை செஞ்சுருக்கிறான்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் தீயத்து பெற்றுக்கொண்ட பின்பு மீண்டும் வெட்டினால் அது சட்டப்பூர்வமாக அது அநியாயமான கொலையாயிருக்கும், அந்த கொலைக்கு பகரமாக அவரை பழிவாங்கப்படும், மகனை கொல்லப்படும். ஏன் மகனே போய் கொல்லக்கூடாதுன்னு சொல்றோம்னா, நீதிபதி விசாரிப்பார் இந்த கொலையில ஒரு தொடர்பு இருக்கா, இவர் தான் கொண்டாரா, கொலையில சரியில் மற்றவர்களுக்கும் தொடர்பு இருக்குதா, எல்லாம் முறைப்படி விசாரித்து ஆமா சரிதான் அப்படின்னு தெரிஞ்சு அவர் தீர்ப்பளிப்பார். அவசரப்பட்டு இவராக முடிவெடுத்து விடக்கூடாது. அது உமர் ரசி அல்லாஹ் கொலை செஞ்ச உடனே அந்த கொலையில அந்த காலத்துல ஹெர்மு என்பவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தான் கொலை ஏவியவர் அப்படின்னு சொல்லிட்டு, உமர் ரசியோட மகன் என்ன செஞ்சாரு, வாப்பாவை கொலை பண்றது தெரியல, போய் அவரை கொலை பண்ணிட்டார், மகன் பேர் என்னன்னு தெரியல,
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு இல்ல இன்னொரு தம்பி, உமர் ஒரு மகனா, அவர் போய் ஹிருமுஸ் கொலை பண்ணிட்டார். அவர் தான் அந்த மாதிரி உனக்கு தூண்டியவர் அப்படின்னு சொல்லி. அடுத்து உஸ்மான கனி ரலி அல்லாஹு ஃபலீஃபாவுக்கு முதல் பிரச்சனை வருது. அவங்கள்ட்ட உமர் மகனா பிடிச்சி வச்சுட்டாங்க, இவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு. இப்போ ஹிருமுஸ் தான் அந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சில பல ஆதாரங்கள் தெரிவிது. உண்மையில அவரு தூண்டி தான் அந்த அபுல் ஒரு முழுமையாக ஆதாரங்களை விசாரிப்பதற்கு முன்பு, அந்த ஹிருமுஸ்டே விசாரணை நடத்துவதற்கு முன்பு இவரு போய் கொலை பண்ணிட்டார். சில பேர் சொல்றாங்க ஆதாரமின்றி கொலை செய்ததுனால இவரையும் கொலை செய்யணும் அப்படின்னு சில பேர் நிக்கிறாங்க. ஏற்கனவே வாப்பா கொலை செய்யப்பட்டாங்க, அதே வீட்டில் மகனையும் கொலை செய்யப்பட்டா பெரிய பிரச்சனையாக போயிடும். உமரையா கொலை செஞ்சிட்டாங்க, உமரை மகனையும் நாலு நாள் அவரையும் பிடிச்சி கொலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு தேசியதமாக போயிடும். அதில் என்ன செய்யுது என்று உஸ்மான கனி ரலி ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி இவர் செய்த கொலை வந்து ஹதான் தவறுதலாக நடந்த கொலையாக தான் கணக்கில் வைக்கணும். சில ஆதாரங்கள் படிக்க ஹிருமுஸும் அவர் சம்மந்தப்பட்டிருந்தார். கொலை செய்ததற்கு முதல் நாள் இந்த கொலை செய்த இவரும் ஹிருமுஸும் தனியாக சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் சந்தித்து பேசிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே புதுசா முஸ்லீமானவங்க, ரெண்டு பேரும் பாரசீகத்தை சார்ந்தவர்கள். அப்போ பாரசீக நாட்டையே உமர் நாயகம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே, மாபெரும் மன்னர் மன்னராட்சி ஆயிரம் வருஷமாக நடந்த ஆட்சியை இவர்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களேங்கிற வெறியில லட்சக்கணக்கான பாரசீகர்களை கொலை பண்ணிட்டாங்களே, அதை வெயில ரெண்டு பேரும் திட்டமிட்டு முஸ்லீம் என்ற போர்வையில் இருந்தாலும் ரெண்டு பேரும் திட்டமிட்டு கொலை செய்து விட்டார்கள் என்று ஓரளவுக்கு ஊர்ஜிதமாகுது. அதனால இதை வந்து அந்த உமர்நாத்து மகனுக்கு இந்த கொலைக்கு பகரமாக ஜீயத்து 100 ஒட்டகத்தை நான் கொடுத்து விடுவேன், சார்பாக நான் கொடுத்துட்றேன் என்று உஸ்மான் கனி ரலி அறிவிப்பு செய்தார்கள். அதே மாதிரி அவரை விட்டு விட்டார்கள், 100 ஒட்டகத்தை கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அரசாங்கத்தில் விசாரணைக்கு முன்பு மகன்ட்ட கொலை செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்போ எப்ப ஜியத்தை 100 ஒட்டகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு முடிஞ்சு போச்சு கதை, அதற்கு பின்பு மீண்டும் கொலை செய்வேன் என்று இறங்கி கொலை செய்தால் அவருக்கு பாரமாக மகனை கொலை செய்யலாம், அது மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. எல்லாத்துக்கும் அறிவிப்பு செஞ்சு மன்னிச்சாச்சு, அறிவிப்பு செஞ்சாச்சு. அதற்கு பின்பு எனக்கு ஜியத்து கொடுக்க என்றோ அல்லது கொலை செய்வேன் என்றோ கேட்பது அது அநியாயம் தான். இவ்வாறாக ஒன்று ஏதோ ஒன்றுதான் செய்யலாம், மூணுல ஒன்று செய்து விட்டு இன்னொன்னையும் செய்யுது என்று கேட்டுக்கூடாது. ஜாலியாக இருந்து இந்த பழம் இந்த பழக்கம் இருந்துச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்து ஒளி ஒழிஞ்சுக்குவோம், தன்னை கொலை செஞ்சுருவாங்கிற பயத்தில் உடனே கொலை செய்யப்பட்டவர்களுடைய வாரிசுக்காரர்கள், சரி நான் மன்னிச்சிட்டேன், அப்புறம் கொலை செஞ்சாலும் மன்னிச்சு அறிவிப்பு செஞ்சிருவாங்க, அவதான் வெளியே வருவாண்டு மன்னிச்சுட்டே சொல்லிட்டாரு செய்தி மக்களுக்கு வந்து பரவிடும். உடனே அவன் கொலை செய்யவே வெளியே வருவான், டக்குனு பிடிச்சி அவனை வெட்டிடுவாங்க சமய சந்தர்ப்பத்தை பார்த்து. இவ்வாறு ஒரு பழக்கம் இருந்துச்சு, இது ரொம்ப தப்பானது, அந்த ஒன்று மன்னிக்க வேண்டும், அந்த காசு பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கொலை செய்கிறேன் என்று அறிவிப்பு செய்து அவரை தேடி பிடிச்சி கொலை செய்யணும். இதை விட்டுட்டு இரண்டு செய்திகளை வரம்பு மீறுவது, ஒன்றை செய்துவிட்டு இன்னொன்றை செய்கிறேன் வரம்பு மீறுவது, அது அல்லாட்டு நிரந்தர நரகத்தை பெற்றுக்கொண்டு விடும். அல்லாட மறைவரையும் பாதுகாப்பானார் அருவாவது ஆரம்பி தாவூசி ரசி எல்லாம் அனிமனு அம்பாசம் இல்லாத சூழ்நிலை சொல்லாசம் கால மண் கதலை. யார் வந்து தவறுதலான முறையிலே அல்லது யார் என்று தெரியாத முறையிலே கொலை செய்யப்பட்டாலும், மண் குத்தில இவன் கொலை செய்யப்பட்டாலும், இம்மியத்தின் அப்படின்னு சொன்னால் தவறிய முறையிலே, யார் என்று தெரியாத முறையிலே, அம்மா என்றால் பார்வை இல்லாமன் அப்படின்னு அர்த்தம், குருட்டுத்தன்மை, அது வந்து இம்மியதுனா கொலை செஞ்சது யாருன்னு தெரியல, அது அவர் அர்த்தம் வலால வழி தவறிய முறையிலேன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஃபித்ரத், ஒரு குழப்பமான சூழ்நிலை, எல்லாரும் அவங்க வெட்டிக்கிறாங்க, ஒருத்தர் கூட எடுத்துக்கிறான், யார் யார் கொலை பண்ணாலும் தெரியல, அந்த மாதிரி முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. ஒரே குழப்பம் பெரும், ரெண்டு கும்பல் சண்டை போட்டுக்குது, ஒரு செத்து போயிட்டா அந்த செத்து பண்ணணும், யார் கொலை செஞ்சாங்கன்னு தெரியல. அல் இம்மியத்தின்றார் அல் அம்ருல்லதி லா யஸ்தபீனு வஜூஹு லா யஅரிஃபு அம்ருஹு, அதாவது கொலை செய்தது யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் கொலை செய்யப்பட்டார். எப்படி போல உதாரணம் வந்து பாருங்க, பீரம்மியின் எகூனு பைனகும் பில் ஹிஜாரத்தி, ரெண்டு கும்பல்
இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு சண்டை. இவர்கள் அவர்களை நோக்கி கல் எரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் இவர்கள் நோக்கி சரமாரியை கல் விடுறாங்க. இது ஒரு கல் ஒருத்தர் மேல பட்டு செத்து போயிட்டான். அந்த 500 பேர் இருந்து கல் விட்டுருக்குறாங்க. அதுல எந்த ஆள் உள்ள கல் இல்ல, இவன் மண்டை உடஞ்சு என்பது இவர்களுக்கும் தெரியவில்லை, அவர்களுக்கும் தெரியவில்லை. எல்லாரும் மாறி மாறி கல் விட்டாங்க. அவு ஜலதின் மிஸ்யாதி, அல்லது சாட்டைகளை கொண்டு அடித்துக் கொண்டார்கள் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி. அவங்க அருகும் இல்ல அசா அசா தடியடி, இவர்கள் தடியால் அடித்துக் கொண்டார், அவள் தடியால் தங்கி கொண்டார்கள். இப்ப யாரு கொலை பண்ணதுன்னு தெரியாவிட்டால் பௌவோ ஹத்தா வந்து அது தவறுதலாக கொலை செய்ததாக கணக்கிடப்படும். அகுலுஹு அகருளு ஹத்தாயி, இதனுடைய தண்டனை இது கொடுக்கக்கூடிய நிவாரண தொகையாகிறது. ஹத்த தவறுக்கு தரக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்படும். இதே ஹத்தாவுன்னு சொல்லி இப்போ சொல்றாங்கன்னா ஒருவேளை அந்த வேண்டுமென்று தான் கொலை சொல்லிருக்காங்க. எல்லாம் வேண்டுமோ கல்ல கல்லால் அடிச்சுக்கிறாங்க. ஹத்தாவுன்னு சொன்னா யாரையோ ஒரு மானை அடிச்சு மான் மேல விட்ட அன்பு வழி தவறி போய் ஒருத்த மேல பட்டா அதான் கத்தாது. இது வந்து குறி தவறி குறி வச்சு அடிச்சிருக்காங்க ஒரு ஆளையா, அடித்தது யாருக்கு தெரியவில்லை. அதனால இது கத்தாயில் கொண்டு போய் சேர்க்கப்படும். ஷிபுல் அம்து என்று சொல்லப்படும். ஒரு வகையில் இது கத்தாயில் கொண்டு போய் சேர்த்து இதற்காக வேண்டிய, ஏன்னா 500 பேரையும் பிடிச்சி கொலை செய்ய முடியாது. அதனால 500 பேர்ல யாரோ ஒரு விட்டக்கல், அதனால 500 பேரையும் கொலை செய்ய முடியாது. ரெண்டு கும்பலுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டை இது. ஆகவே அதற்குரிய தீயத்தை அந்த 500 பேரும் சேர்ந்து கொடுத்து விட வேண்டும். அவன் குத்தில அம்தன், யார் வேண்டுமென்றே கொல்லப்பட்டானோ, பகுவ கைவதும் பகுவ தீவதும், அதற்கு பகரமாக பழி வாங்கப்படும், அவனை திரும்பி கொல்லப்படும். அவன் ஹால தூனகு, யார் அந்த பழி வாங்குதல் பிசாசுக்கு மத்தியிலே குறுக்கிட்டானோ, அலைகி லானத்துள்ளாகி வாழ்ந்தமும், அவன் மீது அல்லாவுடைய லானத்தும் அல்லாவுடைய கோபமும் உண்டாகும். அல்லா பாதுகாப்பானான். வேண்டுமென்றே கொலை செஞ்சிட்டான் அவர்கிட்ட. இப்ப அவனுடைய வழிகாரர்கள் கொன்றவனை காத்திலை பிடித்து கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அந்த நீதிபதி கொலை செய்ய முயற்சிக்கிறார். அந்த நேரம் குறுக்கிட்டு அவனை கொலை செய்யப்படாமல் யாரும் காப்பாத்துறாங்க, இல்ல என்ன தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி, அல்லது வந்து கொலை செய்ய அவனை கொலை செய்ய விட மாட்டோம் நாங்க, அவனை ஒழித்து வச்சுக்கிட்டோம், அவனை கொலை செய்ய விட மாட்டோம் நாங்க என்று அவனை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னா அவருடைய கோபத்துக்கு வாழலாம். அவங்களே கொண்டு ஒப்படைச்சிடணும், இங்க இருந்தாலும் பிடிச்சு கொண்டு வந்து இன்னும் கொலகாரன் ஒன்னும் நீங்க கொலை செய்யுங்க, அது தீயத்து வாங்கிங்க, அதை மன்னிச்சிருங்க. கெஞ்சி வேணா கேட்டுக்கலாங்க ஒழியா, அவனை கொலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடாது. அப்ப யார் அவனுக்கு இது மத்தியில அந்த பழி வாங்குதலுக்கு மத்தியிலே குறுக்கி இருக்கிறார்களோ, இப்ப அலைகள் அனைத்துள்ளாரி, இப்ப இறைவன் சட்டத்தை நிலைநாட்ட விடிய முடியாமல் யார் தடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய தண்டனை இருக்கிறது. அவ்வளவு அல்லாவுடைய கோபம் இருக்கிறது. சருப்புன் வராது, அவரிடமிருந்தும் எந்த சருப்பு அதில் இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுலன்னா நீதமா நேரானதுன்னு அர்த்தம், சருப்புனா மேல் மிச்சமானது அர்த்தம் இல்ல. அது நோக்கம் என்ன, அவரிடமிருந்து எந்த நஃபிலான வழக்கங்களும் இந்த பரதான வழக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். சருப்புனா நஃபிலான வழக்கம், அதுன்னு சொன்னா பரதான வழக்கம், இது இரண்டுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சருப்பு என்பது தௌபாவை குறிக்கிறது, அதில் என்பது ஃபிதியாவை குறிக்கிறது. அதுக்கு பின்பு அவர் எந்த தௌபா செய்தாலோ, அதுக்கு பகரமாக அவர் எந்த ஃபிதியாக்களை நோம்பு ஓட்டுறாலோ தர்மம் செய்தாலோ அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பொருள். அப்ப எப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்ற முடியாது, ஒரு குறுக்கால் நின்று தடுத்து விட்டனோ, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும் அரசராக இருக்கட்டும், கொலை செய்தவனை ஒப்படைக்காத அரசர் கூட வேணாம், அவன் கொலை செய்ய விட மாட்டேன் சொந்தக்காரன் என்று இவ்வாறாக அரசர் தடுத்து விடுகிறார் என்று சொன்னால் அதுவும் மாபெரும் தப்புதான். ரவா அமுதாவது அந்த சை பயன் ஜாபிரது எல்லாரும் பால பால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா உஃபி, நான் மன்னிக்க மாட்டேன், மண் கத்தல பாத அகு தியத்தி, யார் தியத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த காத்திலை கொன்றவனை எவன் கொலை செய்கிறான் அந்த கொலையை நான் மன்னிக்க மாட்டேன், பழி வாங்கிதான் தீருவேன். நபி தர்தா ரஜி அல்லாஹு கால சமீபத்து ரசூல் அல்லாஹி சொல்லாசம் எப்போது அருமநாயகம் சொல்லாசம் சொல்ல நான் கேட்டேன், மாமின் ரஜுலின் யுசாபு பிஷையின், எந்த ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறானோ, நீ செய்கின்னு சதிகி, அவன் உடலில் இருந்தும் ஏதாவது ஒரு வஸ்துவை கொண்டு கையை காலை வெட்டிட்டான் பிஹி, அதை எல்லாவுக்கும் சலக்கா செய்து விட்டான், சரி போடா விட்டுட்ட, விரலை வெட்டிட்டான் கையை வெட்டிட்டான், சரி போ மன்னிச்சு விட்டான் இந்த இதெல்லாம் இது வாங்கல என்றால், அவ்வாறு எவன் செய்தானோ இல்லா ரஃபா உல்லா அபி தரஜத்தன், அதன் காரணமாக அல்லாஹ் தரஜாவை உயர்த்தியே தவிர இல்லை, அவனிடமிருந்து ஒரு பாவத்தை அல்ல அழித்தே தவிர இல்லை,
நிச்சயமா ஒரு பாவத்தை அல்லாஹ்வுல அழிச்சிடுறான். ரவா திருமதி இப்னு மாஜா அல்ஃபசலு ஸாலி. அது சயீத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு அன்ன உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு கத்தல நஃபரன் கம்சத்தன் அவ் சபஅத்தன் பி ரஜுலின் வாஹிதின் கத்தலூஹு கத்தல கைரத்தின். சயீத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், உமர் ரழியல்லாஹு அவர்கள் கத்தல கொன்றார்கள், நஃபரன் கம்சத்தன் ஐந்து நபர்களை, அவர் சபாத்தன் வேறு விவாதத்தில் ஏழு பேர் வரும், ஏழு நபர்களை கொன்றார்கள். அது ராவியுடைய ஷக்கு என்று வைத்துக் கொள்ளலாம். அஞ்சோ ஏழோ நபர்களை கொன்றார்கள், பி ரஜுலே வாகிதில் ஒரே ஒரு மனிதனுக்காக வேண்டி. கதலூ அந்த ஏழு பேரும் சேர்ந்து கொன்று விட்டார்கள் அந்த மனிதனை. கத்தல கைலத்தின் மோசடியான முறையில் கொள்வதாக, ஏமாத்தி இங்கே கூட்டிட்டு போய் வச்சு கொண்டானோ அல்லது மறைந்திருந்து தாக்கி கொலை செய்து விட்டார்கள். செய்தி வந்து ஏழு பேரையும் பிடிச்சி சொல்லிட்டாங்க, பிடிச்சி வந்து ஏழு பேருக்கு மரண தண்டனை விதித்து ஏழு பேரையும் வெட்ட சொல்லிட்டாங்க. கால உமர் உமர் சொன்னார்கள், லவ் தமால அலிஹி அவன் மீது அந்த கொலைக்கு உதவி செய்திருப்பார்கள் ஆனால் அகலு சனா சனா வாசிகள் அனைவருமே, யமன்ல உள்ள ஒரு ஊருக்கு பேர் சனா, சனா வாசிகள் அனைவருமே சேர்ந்து கொலை செய்திருந்தால் இந்த கதல் தூம் ஜமியன் அந்த ஒரு கொலைக்காக வேண்டிய அவள் அனைவரையும் நான் வெட்டி இருப்பேன். சனாவிலிருந்து ஏழு பேர், சனாவிலிருந்து அஞ்சு பேர், இப்போ சில பேர் கேட்டிருக்கிறாங்க என்ன ஒரு ஒருத்தருக்கான ஏழு பேரை கொலை பண்ணிட்டீங்களே, அந்த ஏழு பேர் மட்டும் இல்லை சனாவிலிருந்தும் இல்லை அத்தனை நூறு இரநூறு பேர் ஆயிரம் பேர் சேர்ந்து அந்த கொலை செய்திருந்தாலும் ஆயிரம் பேரை வெட்டுவேன் நான் என்று உமர்கள் எல்லாரும் கூறினார்கள். அதுதான் மார்க்க சட்டம். ஒரு கொலைக்கு எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, கொலை செய்ய விரும்பி வந்தார்களோ அத்தனை பேரையும் வெட்டவேன். ரவாஹ் மாலிக். அப்ப ஏன் சனா என்ற ஊரை மட்டும் சொல்றாங்க, குறிப்பா எம்என்ல ஒரு ஊரு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அந்த ஏழு பேரும் சனா வாசிகளாக இருப்பார்கள், அல்லது பொதுவா மக்கள் வாசிகள் பெரிய ஊருக்கு சொல்லும் போது சனா உதாரணமா காட்டும், அது பெரிய ஊர் உதாரணமா இங்க வந்து கொலை பண்ணிட்டாங்கதான் சொல்றோம். ஏ இந்த ஒரு கொலையில நாலு பேர் இல்ல, முழு மெட்ராஸ் வாசிகள், முழு டெல்லி வாசிகள், முழு பம்பாய் வாசிகள், கல்கத்தா வாசிகள் ஒன்னா திரண்டாலும் அவர் அத்தனை பேரை வெட்டுவேன். ஏன்னா அதான் ஃபேமஸான ஊர், அதனால அது இந்த மக்கள் தொகை அதிகமான ஊர், அந்த ஊர் பேரை சொல்லப்படுது. அத்தனை பேரை சேர்ந்து கொலை பண்ணியிருந்தால் அத்தனை பேரையும் வெட்டுவோம் என்று கூறினார்கள். இது ஒரு கருத்து. நவாப் மாலிக், வரவல் புகாரி, அனிபன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. ஜுந்து பின் ரழியல்லாஹு அன்ஹு ஹத்தசனி ஃபுலான், எனக்கு இன்ன நபர் அறிவித்தார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜீவுல் மக்தூலு பிகாத்திலிஹி கேமனா எவ்வளோ கையாகும், கேமனாலே கொல்லப்பட்டவன் தன்னை கொன்றவனை இழுத்து கொண்டு வருவான், கூறு சொல்லுவான், அல்லாத்துக்கு சொல்லுவான், சல் ஹாதா எனப்பே இவனிடத்தில் நீ கேட்பாயாக, தீம கதல நீ எந்த காரணத்துக்காக என்னை கொன்றான், அல்லா கேட்பான் சையப்பூர் அந்த மனிதன் சொல்லுவான், கதல் தூ சி முல்கி ஃபுலான் இந்த நபருடைய அதிகாரத்தில் தான் நான் அவனை கொலை செய்கிறேன் என்று சொல்லி கொடுத்து விடுவான். ஏண்டா கொலை பண்ண, இந்த ராஜாவுடைய ஆட்சியில முழுக்க தான் ஆட்சி, இந்த ராஜாவுடைய ஆட்சியில அது இன்ன அமைச்சரா மந்திரியா இருந்தாரே அவர் சொல்லிதான் கொலை பண்ண, அவர் சொல்லிதான் கொலை பண்ணியிருந்தா இவருக்கும் தண்டனை உண்டு, கிராமத்துல யாரு சொன்னாரோ அவங்க தண்டனை உண்டு. அவர் ஆட்சியில கொலை செய்யணும்னு சொன்னா ஆட்சியில வந்து ஒரு ராஜா ஆட்சியாருனா கொலைகளை விட்டு மக்களை தப்பிப்பதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ செய்யணும், அவரே கொலைகாரனுக்கு ஆதரவு கொடுக்கூடாது. அவர் ஆட்சியில அவர் ஆதரவோடு கொலை செய்த சொல்லிவிட்டால் அவரும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இது முல்க் என்று வைத்தால், மில்க்னு வைத்தால் சி மில்கி ஃபுலான், இந்த நபருடைய மில்கில இந்த மில்க் அவருடைய சொந்தமான ஒரு உரிமை ஒரு பொருள் இல்லை, இது எனக்கா அல்லது அவருக்கா யாருக்கு சொந்தம் அப்படியே ஒரு பிரச்சனை இல்லை, இந்த நபருடைய இந்த சொத்து விஷயத்திலே ரெண்டு பேரும் சண்டையிட்டுக் கொண்டு கொலை செய்து கொண்டோம் என்று சொல்லப்படும். அப்ப எதனால கொலை நடந்து சொல்லுவார் அந்த பல ஜிந்துமன் ஜிந்து பசுனால் பத்தகையா, எனவே அதை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். கொலை செய்வதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், கிராமத்தில் அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாங்க எல்லாத்தையும். நவாவும் நசை வா நபி ஹுரை ரதி அல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆனா அலா கத்லி முஃமின், யார் ஒரு முஃமினுடைய கொலைக்கு உதவி செய்கிறானோ, சத்ர கனிமத்தின் ஒரே ஒரு வார்த்தை எழுத்துடைய ஒரு பகுதியை கொண்டு உதவி செய்தாலும், ஒரு மூமினத்தை கொலை செய்ய போறான் ஒரு சின்ன வார்த்தையப்பா அருவாது தூக்கி அவனை கொலை செய்ய போறான் எங்க பாரு அப்படின்னு போனாரு அப்படின்னு கையை காமிச்சுட்டான்,
ஒரு சின்ன வார்த்தைக்கு உதவி செஞ்சிருக்கிறான். இவருக்கு தண்டனை தான். லக்கியல்லாஹ் அல்லாஹ் சந்திப்பான் மக்தூபுன் பைன ஐனைஹி, இவர்களது கண்களுக்கு மத்தியில் எழுதப்பட்டதாக. ஆயிசும் ரஹமத்தில்லாஹ், அல்லாஹின் ரஹமத்தை விட்டு நிராசையான ஒருவன் என்று இவன் கண்களில் எழுதப்பட்டதாக கியாமத்தினால் அல்லாஹ்வை சந்திப்பான். ரவாஹு இப்னு மாஜா. ஏன்னா இவனும் அந்த கொலையில உடந்தையாக இருந்ததாக தான் கருதப்படும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா அம்சக ரஜுலு அர்ரஜுல, ஒரு மனிதன் ஒரு மனிதனை பிடித்து வைத்துக் கொண்டான். கத்தலஹுல் ஆஹர், அடுத்த மகன் அடுத்த மனிதன் கொலை செய்தான், வேறொரு ஆள் வந்து கொலை செஞ்சிட்டான். இப்புத்தோ அல்லதி கத்தல, ஒன்றவனை கொல்ல வேண்டும், கொல்லப்படும். ஹிபஸ் அல்லதி அம்சக, பிடித்து வைத்தவனை ஜெயிலில் போடப்படும். அது எப்படி? அது பல வகை இருக்கு. உதாரணமாக ரெண்டு நபர்கள் சேர்ந்து கொலை செய்யணும்னு கிளம்பிட்டான். ஒருத்தங்க அருவாள் இருக்கு, ஒருத்தர் சும்மா வர்றான். அந்த எவ்வளவு கொலை செய்யணும் திட்டப்பட்டு வந்தாலும் அவனை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓடி போய் அவனை பிடிச்சிட்டான், ரெண்டு கையும் வெட்டுறா வெட்டுறான்னு. அவன் வந்து வெட்டிட்டான். இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டினதாக தான் கருதப்படும். இரண்டு பேரையுமே வெட்டி கொல்லப்படும். இந்த கொலைகள் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு. இவன் பிடிக்காமல் ஓடி ஓடி போயிருப்பாங்களே. இது எப்படின்னு கேட்டா, ஒருத்த வந்து அவனை பிடிச்சி விட்டான், அவனை நிறைய அவனை வந்து மிரட்ட வேண்டியிருக்கவன அப்படின்னு சொன்னான். சரி பிடிச்சி வச்சுட்டான். அவனை அவன் போனி வாட ஆட்டி குடிச்சு போலாம் கொண்டு விட்டு அடைச்சி வச்சுட்டான். அவன் வந்து பேசிட்டே இருந்தவன் திடீர்னு கத்தி குத்தி விட்டான். ஏண்டா குத்துறான், படுபாவி அப்படின்னு. இப்ப இவன் பிடிக்காம இவன் வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்காம இருந்தா நிச்சயமா அவன் கொலை செஞ்சிருக்க முடியாது. இப்போ கொலைக்கு இவன் உடந்தையாளி, ஆனா அவன் கொல்லுவான்ட்டு இவனுக்கு தெரியவில்லை, சும்மாதான் பிடிச்சிருந்தான். இப்பதான் என்ன செய்யணும், கொன்றவனை கொல்ல வேண்டும், பிடித்து வைத்திருந்தவனை அடைத்து வைத்திருந்தவனை தண்டனை கொடுக்க வேண்டும், சிறை தண்டனை கொடுக்க வேண்டும். இது எப்ப கொலை செய்வான் என்று தெரியாத சூழ்நிலை. கொலைதான் செய்யப்படுற, ஓடி வர்றான், அவனை பிடிச்சி அப்ப பிடிச்சி வச்சுட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை செய்ய வேண்டியதான். பேச்சுவார்த்தைக்கான ஆளு ஏதாவது டீலிங் பண்றதுக்காக வேண்டி கூப்பிட்டு அடைச்சி வச்சு கொலை செஞ்சிட்டா, கொலை செய்தவன் தான் பொறுப்புதாரி, அதுக்கு உதவி செய்தவர் பொறுப்புதாரி அல்ல, ஆனால் அவனுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். தாரப்பட்டது தாரப்பட்டது.